ஹலோ அஸ்பரன்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ 2023 டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய மூணாவது பார்ட் தான் இது, ஓகேவா? ஸோ இதில் ஒரு நம்ம 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, ஓகேவா? ஸோ இது நாட் ஓன்லி அப்கமிங் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ 2023 தகைசால் தமிழர் விருதை பெறுபவர் யார்? ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூ வில் ரிசீவ் த தகைசால் தமிழர் அவார்ட் இன் 2023? ஸோ அன்புமணி, ராஜாமணி, வீரமணி, திருமணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இந்த நாளில் எது சரியானது பார்க்குறப்ப வீரமணி, ஓகேவா? ஸோ வீரமணிக்கு தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திராவிடர் கழக தலைவர் வீரமணிக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீரமணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து 10 வயசுலேருந்து இந்த மாதிரியான பொது வெளியில் வந்து அவர் நிறைய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ விடுதலை பத்திரிகையினுடைய ஆசிரியராக 1962 இருக்கிறாங்க, ஓகேங்களா? அண்ட் இதுக்கு முன்னாடி யார் கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட் இயர் 2022 நல்லக்கண்ணு, நல்லக்கண்ணு கம்யூனிஸ்ட் லீடர் நல்லக்கண்ணுக்கு வந்து இதே அவார்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு யார் கொடுத்தாங்க அப்படின்னா சங்கரையா, ஓகேவா? அவரும் ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் தான், அவருக்கு வந்து கொடுத்தாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரெண்டாவது கொஸ்டின், அண்ட் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான புலிகள் உள்ள காப்பகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலிகள் காப்பகத்தில் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விச் டைகர் ரிசர்வ் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைகர்ஸ் இன் இந்தியா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா கார்பட் நேஷனல் பார்க், ஓகேவா? ஸோ கார்பட் நேஷனல் பார்க்கில் தான் அதிகமான புலிகள் இருக்குது. ஸோ எவ்வளோ புலிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 டைகர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? 260 டைகர்ஸ் வந்து இருக்குது மொத்தம் இந்தியாவில், 53 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ ரெண்டாவது இடத்துல எது இருக்குது அப்படின்னா 150 டைகர் பாப்புலேஷனோட பந்திப்பூரும், அதுக்கு அடுத்தது 141 பாப்புலேஷனோட நாகர்கோளும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறது கார்பட் நேஷனல் பார்க், ஓகே? ஸோ அதுக்கடுத்தது அடுத்த கொஸ்டின், சேஷமாலின் 1972 வழக்கு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9வது அட்டவணை, அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு, கோவில் அர்ச்சகர் நியமனம், புலிகள் காப்பகங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் பொறுத்தளவுக்கு 1972 சேஷமால் கேஸ், ஸோ எதோடு தொடர்புடையது அப்படின்னு பார்க்குறப்ப டெம்பிள் அர்ச்சகா அப்பாயின்மெண்ட், ஓகேங்களா? ஸோ கோயில் அர்ச்சகர் நியமனத்தை சம்மந்தமான தொடர்புடையது, ஓகேவா? ஸோ அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சைவ ஆகமங்கள் படித்த அந்த ஆதிசைவர் அல்ல சிவாச்சாரியர் அந்த குருக்குள் அதில் வழி வந்தவங்களுக்கு மட்டும்தான் கோயில் அர்ச்சகம் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா தடுத்துருக்கும், ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் வந்து அப்போல் பண்ணியிருக்கோம், அது சம்மந்தமான கேஸ் தான் இருக்குது, ஓகேவா? அது சம்மந்தமான கேஸ் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், நாட்டின் இரண்டாவது பெரிய மாநில பொருளாதாரம் எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஜிடிபியில் அதிகமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லார்ஜ் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் த கண்ட்ரி, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர், ஓகேவா? பட் ரீசெண்டாக உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஓவர்டேக் பண்ணி உத்தரப்பிரதேசம் வந்திருக்கு, அப்போ அது வந்து செகண்ட் பிளேசஸில் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் உத்தரப்பிரதேசம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். பட் அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் தமிழ்நாடு அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடியது யூபி, ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு தான் இருந்துகிட்டு இருந்துச்சு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டன் கன்சல்ட்டிங், சாரி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போஸ்டன் கன்சல்ட்டிங் குரூப் அப்படின்றத ஒன்று ஹையர் பண்ணி அவங்க வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமிக்கு தமிழ்நாடை கொண்டு போகணும் அப்படின்ற விஷனோட அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்தியா வந்து டோட்டல் கிட்டத்தட்ட வந்து இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டில் 9% வந்து யார் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் கொடுக்குது, ஓகேவா? ஸோ தமிழ்நாடு தான் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட், ஓகேங்களா? அப்புறம் நாகரி துப்ராஜ் அரிசி பெரும்பாலும் எங்கு பயிரிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ இது வந்து சத்தீஸ்கர், ஸோ ஓகேவா? ஸோ சத்தீஸ்கர் மாநிலத்தில் அதை பயிரிடுறாங்க. ஸோ இது ஏன் வந்து கொஸ்டினில் வருது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா நாகரி துப்ராஜ் அரிசி வந்து ஒரு வாசனை மிகுந்த ஒரு அரிசி, இதுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ புவிசார் குறியீடு வந்து அதுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷல் அரோமேட்டிக் நாகரி துப்ராஜ் ரைஸ், ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து ஜீரா ஃபுல் அப்படின்ற ஒரு ரைஸ், ஓகேங்களா?
அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்ரஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், இந்தியாவின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாலஸ்ட் அம்பேத்கர் ஸ்டாச்சு எங்கே இருக்குது? ஓகேங்களா? ஜெய்ப்பூரா, லக்னோவா, ஹைதராபாத்தா, அகமதாபாத்தா அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து ஹைதராபாத் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ தெலுங்கானாவுடைய செக்ரட்டரியேட் அதுக்கு பக்கத்தில் வந்து இதை வந்து நிறுவியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹுசைன் நகர் அப்படின்ற இடத்துல ஹைதராபாத்தில் நிறுவியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 175 அடி. ஓகே. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியதுலேயே மிக உயரமான அம்பேத்கர் சிலை. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஒடிசியை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர், ஹூ டிரான்ஸ்லேட்டட் ஒடிசி இன்டு தமிழ், ஆன்சர் என்ன அப்படின்னு சின்னத்தம்பி முருகேசன் அப்படின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இவர் நிறைய இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாவோ ஃபிசிக்ஸ் அப்படின்றது, அல்கமிஸ்ட், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான புக்ஸ், இதெல்லாமே அவர் ஆல்ரெடி மொழிபெயர்த்திருக்கார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செக்ரட்டரியேட் எம்ப்ளாயி. அண்ட் அடுத்த கொஸ்டின் வந்து உல்லாஸ் மொபைல் பயன்பாடு எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி, ஆரோக்கியம், கிராமப்புற வளர்ச்சி, பெண்கள் அதிகாரம் அளித்தல். ஸோ இதில் எது கூட அப்படின்னு பார்க்குறப்ப எஜுகேஷன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர், கல்வி. ஓகேங்களா? ஸோ உல்லாஸ் மொபைல் அப்ளிகேஷன் அது சம்மந்தமானது. ஸோ இந்த அப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கு இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஃபவுண்டேஷனல் லிட்ரல்சி, அடிப்படை கல்வி அறிவு மட்டும் இல்லாமல் அது கூடவே வந்து 21வது செஞ்சுரி, 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான அடிப்படையான ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது. ஓகேங்களா? அதுதான் இந்த இதனுடைய நோக்கம். ஓகே. ஸோ அடுத்தது, ஒரு பண்பாட்டின் பயணம், சிந்து முதல் வைகை வரை அப்படின்ற நூலை யார் எழுதினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூ ரோட் த புக், ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை. ஓகே. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் அப்படின்றது தான். ஓகேங்களா? பாலகிருஷ்ணன். ஸோ இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிஎம், தமிழ்நாடு சிஎம்னால இந்த புக்கு ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? ஸோ சிந்து முதல் வைகை வரை ஒரு பண்பாட்டின் பயணம் அப்படின்றது, இது எதை அடிப்படையாக வச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஆர்கியாலஜி, ஸோ இந்து வேலி சிவிலைசேஷன், நம்மளுடைய கல்ச்சர் சம்மந்தமாக ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு புக். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ அடுத்தது, முதன்முறையாக ஒரு எந்த ஒருவரின் கையெழுத்து பிரதிகள், மனுஸ்கிரிப்ட் ஆக்சுவலி, இது செப்பு தகடுகள் வடிவில் கண்டுபிடிக்கப்படுது, எந்த எந்த ஒரு பாடல். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவாரம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் விச் ஒன்ஸ் மனுஸ்கிரிப்ட் ஹாஸ் பீன் டிஸ்கவர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் காப்பர் பிளேட், காப்பர் பிளேட்ல இருக்கக்கூடிய பாடல்கள். ஓகேங்களா? ஸோ இது என்ன, தேவாரம் பாடல்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீர்காழியினுடைய சட்டைநாதர் கோயிலில் வந்து சிலைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் பிளேட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதில் வந்து இந்த தேவாரம் பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது, மெய்தை சமூகம் எங்கு பெரும்பான்மை சமூகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேகாலயா, திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து அப்படின்னு. ஓகேவா? ஸோ இது சம்மந்தமாக ரீசெண்டாக வந்து ஒரு பிரச்சனை வந்தது. ஸோ நீங்கள் வந்து இது சம்மந்தமாக நீங்கள் நியூஸ் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ட்ரை டு ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மணிப்பூர், மணிப்பூர் அப்படின்றது தான் சரியானது. ஸோ இங்கே ரெண்டு சமூகத்துக்கு இடையே பிரச்சனை வந்துச்சு. ஸோ மிகப்பெரிய கலவரமாக மாறிச்சு. ஓகேங்களா? ஸோ மெய்தே கம்யூனிட்டி வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் இருக்காங்க. மணிப்பூரில் வேறு என்னென்ன குரூப் இருக்குன்னா நாகா, குக்கி அப்படின்னு, இதில் வந்து நாகா அண்ட் குக்கி இவங்களுக்கு இடையில தான் வந்து இந்த பிரச்சனை, கலவரம் அப்படின்றது வந்துச்சு. மேகி, சாரி, மெய்தை அண்ட் குக்கி, ஸோ இவங்களுக்கு இடையில தான் அந்த கலவரம் அப்படின்றது வந்துச்சு. ஸோ மணிப்பூரில் மூன்று குரூப்பு, மெய்தை, நாகா, குக்கி. ஸோ மெய்தைக்கும் குக்கிக்கும் தான் இவங்களுக்கு வந்து சண்டை. ஓகேங்களா? ஓகே. இவங்க எல்லாமே பழங்குடிகளை சேர்ந்தவர்கள். அடுத்தது, 2023 சர்வதேச புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்கர் ப்ரைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாவல், சர்வதேச லெவலில் நல்ல நாவல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கொடுப்பாங்க. அண்டு இந்த தடவை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜார்ஜி கோஸ்போடினோவ் அப்படி இருக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜார்ஜி கோஸ்போடினோவ் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் எழுதின டைம் ஷெல்டர் அப்படின்ற நாவல், அதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டைம் ஷெல்டர் அப்படின்ற நாவலுக்கு
ஸோ இதனுடைய இது எதை பற்றி பேசுதுன்னா, கிளினிக் ஃபார் த பாஸ்ட், அல்சீமியர் சஃபரர்ஸ்னால பாதிக்கப்படுறாங்களே அது சம்மந்தமான ஒரு நாவல் வந்து இது. ஓகேங்களா? ஒரிஜினலாக இது வந்து பல்கேரியன் நாவலாக தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின், டாம் என்பது டேஷ். ஓகேங்களா? டாம் இஸ் ஏ சூப்பர் கம்ப்யூட்டரா, சேட்டலைட்டா, மிசைலா, மால்வேரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்குறப்ப, இது வந்து ஒரு மால்வேர். ஓகேங்களா? ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வரக்கூடிய ஒரு மால்வேர். ஸோ இது வந்து ஆன்டி வைரஸ் இதெல்லாம் தாண்டி போய் தாக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இட் வில் பைபாஸ் த ஆன்டி வைரஸ் ப்ரோக்ராம்ஸ் டிப்ளாயிங் ரேன்சம்வேர் ஆன் டார்கெட்டட் டிவைசஸ். ஓகே, எந்த டிவைஸஸ் டார்கெட் பண்ணுறாங்களோ அங்கே வந்து ரேன்சம்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? இது வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் மூலமாக இது பரவுது. இது தடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்ட் மால்வேர். ஓகே, சம்மந்தமான வார்னிங். யார் அப்படின்னா, இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், அவங்க வந்து இந்த மாதிரி மால்வேர்லாம் பரவுது அப்படின்றதுக்கான ஒரு எச்சரிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஷென்ஷோ 16 மிஷன் டேஷால் ஏவப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஷென்ஷோ 16 மிஷன் வந்து யார் வந்து இதை வந்து ஏவியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப, சைனா. சைனா அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறது. ஓகேங்களா? ஸோ சைனா வந்து லான்ச் டே ஸ்பேஸ் கிராஃப்ட் கேரியிங் 3 ஆஸ்ட்ரனட், மூணு விண்வெளி வீரர்களை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் ஏற்கனவே சைனா வந்து ஒரு டேங்யாங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை பில்டு பண்ணிடுறாங்க, அதுக்கு அமைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து வெம்பக்கோட்டை தொல்லியல் தளம் டேஷில் அமைந்துள்ளது, எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சாத்தூருக்கு பக்கத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் இது வந்து இந்த வெம்பக்கோட்டை அப்படின்ற இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் எக்ஸ்கவேஷன் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து தங்கம் பகுதிகள் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டெரகோட்டா மண்ணாலான சிற்பங்கள், ஸ்மோக்கிங் பைப்பு, அப்புறம் வந்து ஸ்டோன் வேயிங் யூனிட், இதெல்லாமே அதில் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின், கவாச் அமைப்பு டேஷுடன் தொடர்புடையது. கவாச் அப்படின்றது எதுக்கானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தடுப்பூசி வளர்ச்சி அல்லது வந்து அணு உலை, ரயில் பாதுகாப்பு, அக்னி ஏவுகணைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில் பாதுகாப்பு. ரெண்டு ரயில்கள் மோதாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக இந்த சிஸ்டம், கவாச் அப்படின்ற சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, கவசம் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற அந்த ஸ்கீமுக்குள்ளே வரக்கூடிய ஒன்று. ஓகேவா? ஸோ ரெண்டு ரயில்கள் வந்து ஆப்போசிட்ல வந்து மோதிக்கிறது தடுக்கிற விதத்தில் இந்த சிஸ்டத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழகத்தில் ஷகில் அக்தர் சமீபத்தில் டேஷில் நியமிக்கப்பட்டார். ஓகேங்களா? இன் தமிழ்நாடு ஷகில் அக்தர் இஸ் ரீசன்ட்லி அப்பாயிண்டட் டு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் அவர் வந்து ஆணையராக நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃப் தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸோ அதுக்கு வந்து இவரை நியமிச்சிருக்காங்க, ஷகில் அக்தர் அவரை. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்று திட்டம் டேஷால் தொடங்கப்பட்டுள்ளது, யாரால் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காற்று திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ். ஓகேங்களா? ஸோ ஐஐடி மெட்ராஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மொபைல் பேஸ்டு ஒரு சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஏர் பொல்யூஷன் மானிட்டரிங் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ இது மொபைல் மூலமே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற அடிப்படையில் இதை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த பவானி தேவி எந்த விளையாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பவானி தேவி எந்த விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபென்சிங். ஓகேங்களா? ஸோ கத்தி சண்டை போடுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த இதில் பவானி தேவி வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த ஏஷியன் ஃபென்சிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து மெடல் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஏஷியன் ஃபென்சிங் சாம்பியன்ஷிப் மெடலில் பவானி தேவி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து 37வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் டேஷால் நடத்தப்படுகிறது, யாரால் நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 37வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவா. ஓகேங்களா? ஸோ கோவாவில் தான் 37வது இந்திய தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகிறது. ஓகேங்களா? நேஷனல் இந்தியன் நேஷனல் கேம்ஸ், 37th நேஷனல் கேம்ஸ் கோவாவில் நடக்குது. ஓகேங்களா?
ஸோ இதுக்கான அஃபிஷியல் மஸ்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகா. மோகான்றது தான் அஃபிஷியல் மஸ்கட், அதாவது பைசன். பைசன்னா காட்டெருமை, ஓகேங்களா? காட்டெருமை தான் இதனுடைய அஃபிஷியல் சின்னம், ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, ஆதலின் பொம்மை என்ற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதய சங்கர், ஓகேங்களா? ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பால் சாகித்ய புரஸ்கர் அவார்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உதயசங்கருக்கு பால் சாகித்ய புரஸ்கர் அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா இந்த நாவலுக்கு தான், ஆதலின் பொம்மை அப்படின்ற நாவலுக்காக, ஓகேவா? ஸோ எது ரிலேட்டடாக அப்படின்னா கீழடி எக்ஸ்கேவேஷன் இருக்கு இல்லைங்களா, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நூல், ஓகேங்களா, நாவல். ஸோ அவர் ரூட்ஸ் டு யூத் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான தீம், ஓகேங்களா? இவர் இன்னும் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, முன்னொரு காலத்தில், அப்புறம் வந்து பிறிதொரு மரணம், ஸோ இந்த மாதிரி மாய கண்ணாடி, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து அவர் எழுதியிருக்கார், ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து திருக்கார்த்தியல் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ திருக்கார்த்தியல் என்ற நூலை எழுதியவர், ஸோ இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராம் தங்கம், ஓகேங்களா? ஆப்ஷன் கே. ஸோ திருக்கார்த்தியல் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் பை ராம் தங்கம். ஸோ நிறைய சிறுகதைகள் எழுதி அதனுடைய தொகுப்பு தான் திருக்கார்த்தியல். இது 2018 ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது, 208 பேஜஸ் உண்டு, ஓகேங்களா? இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுவ புரஸ்கார் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஒர்க்குக்காக யுவ புரஸ்கார் அவார்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் டெலி மானஸ் சாட்பாட் டேஷில் தொடங்கப்பட்டது, எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெலி மானஸ் சாட்பாட் வாஸ் லான்ச் அட் வேற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தான், ஓகேங்களா? இது எது சம்மந்தமானது அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து இப்போது மனநலம் பாதிக்கப்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்குங்களா, சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டவங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்த் சப்போர்ட், மென்டல் ஹெல்த் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக சேட் பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எங்கெல்லாம் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட், அதை வந்து இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இதுதான் வந்து இந்தியாவில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக நம்ம ஹெல்ப் வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், உலகின் முதல் ஏஐ செய்தி தொகுப்பாளர் லீசா டேஷில் அமைக்கப்பட்டார், ஓகேங்களா? எங்கே வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒடியா, ஓகேங்களா? ஸோ ஒடிஷா டிவி அப்படின்ற டிவியில் வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. லீசா வந்து ஒடிஷா, ஒடியா லாங்குவேஜ், ஓகேங்களா? ஸோ இது ஒடிசா பேஸ்டு பிரைவேட் சேனல் ஒடிசா டிவி அப்படின்றவங்க வந்து ஏஐ ஜென்ரேட் நியூஸ் ஆங்கர் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி தொகுப்பாளர், ஓகேங்களா? ஸோ அடுத்தது, குய் மொழி பெரும்பாலும் டேஷில் பேசப்படுகிறது, ஓகேவா? குய் மொழி எங்கே பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரை டு ஆன்சர், இதுக்கு ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்க. குய் மொழி அப்படின்றது ஒரு திராவிட மொழி, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குய் மொழி வந்து ஒடிஷா, ஓகேவா? ஒடிஷாவில் தான் பேசுகிறாங்க. இந்த மொழியை வந்து யூனிட் சாரி ஷெட்யூல் 8 எட்டாவது அட்டவணை அட்டவணையில் சேர்க்கணும், அதாவது இந்திய அரசியலமைப்பினுடைய 8வது அட்டவணையில் சேர்க்கணும் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? இது ஒடிஷா கவர்மெண்ட், குய் லாங்குவேஜ் அப்படின்றது. குய் லாங்குவேஜ் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கந்த், கோண்டி, கோண்ட், கோண்டா இதெல்லாமே அதில் வரக்கூடியது. இது வந்து சவுத் ஈஸ்டர்ன் திராவிடியன் லாங்குவேஜ், ஓகேவா? அதை எழுதுறது வந்து ஒடியா ஸ்கிரிப்டில் தான் அதை வந்து எழுதுவாங்க ஜென்ரலாக, ஓகேவா? ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டை முடிச்சாச்சு, ஓகேவா? ஃபோர்த் பார்ட் நம்ம PDF-ஆக நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம், ஓகேவா? நம்ம அகாடமியில் வந்து SSC JEE, RRB JEE, அப்புறம் SSC சினி செக்ஷன் இன்ஜினியர், அப்புறம் RRB ELP லோக்கோ பைலட், அப்புறம் TNPSC-ல கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், குரூப் 4, குரூப் 2, அப்புறம் ஃபாரஸ்டர் எக்ஸாம், இது எல்லாமே நம்ம கோர்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நியூ பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அண்ட் அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம அகாடமி நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், ECE இந்த கோர்சஸுக்கு நம்ம வந்து இதெல்லாமே கொடுக்குறோம். ப்ளஸ் இது ஆன்லைன் மோட் அண்ட் கிளாஸ் ரூம் மோட் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். அது இல்லாமல் இதுக்கான புக்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ், ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அகாடமி நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதே போல் அடுத்த ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி.